சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம மோதிரங்கள் அணியிறோம் இல்லையா, வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம், வைர மோதிரம், காப்பர் மோதிரம், தாமர மோதிரம், இப்படி மோதிரங்கள் நாம அணியிறோம். எப்படி அணியிறோம், அவங்கவுங்களுக்கு பிடித்த விரல்கள் அணியிறோம். ஒரு ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விரல்ல எந்த மோதிரம் அணியணும் அப்படின்றத தெரிஞ்சு அந்த மோதிரத்தை அந்த விரல்ல அணிவாங்க. அதே மாதிரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ரத்தினங்கள் ஏற்றது. இப்படி மோதிரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. இதையும் தாண்டி கட்டை விரல்ல மோதிரம் அணியலாமா, அதற்கான பதிவு தான் இன்னைக்கு. அதாவதுங்க, கட்டை விரல்ல மோதிரம் அணியறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா கட்டை விரல்ல அணியப்படுகின்ற மோதிரம் அப்படின்றது நம்மளுடைய தேவையற்ற நரம்புகளை தூண்டக்கூடியது. நம்மளுடைய கட்டை விரல்ல இருக்கிற தேவையற்ற நரம்புகள் தூண்டப்பட்டால் நம்மளுடைய சிந்தனைகள் சிதறும், தேவையற்ற எண்ணங்கள் மனசுல வரும். மொத்தத்துல கட்டை விரல் அந்த நரம்புகள் அப்படின்றது தூண்டப்படக்கூடாது. இந்த கட்டை விரல் நரம்புகள் தூண்டப்பட்டால் நான் சொன்ன மாதிரி தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற யோசனைகள், மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. அதோடு இல்லாமல் இந்த கட்டை விரல்ல அணியப்படுகின்ற மோதிரம் அப்படின்றது வலது கையோ இடது கையோ எந்த கைகளாக இருந்தாலும் கட்டை விரல்ல மோதிரம் அணிகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மோதிரம் அப்படிங்கிறது கட்டை விரல்ல அந்த தூண்டப்படுகின்ற நரம்புகள் அப்படின்றது தேவையற்ற துர் தேவதைகளை, தேவையற்ற சக்திகளை நம்முள் சுலபமாக ஈர்த்து கொண்டு செலுத்தக்கூடிய தன்மை அந்த கட்டை விரலுக்கு இருக்கு. கட்டை விரலுக்குன்னா அது அணியப்படுகின்ற மோதிரத்துக்கு இருக்கு. நீங்க எந்த மோதிரம் அணிந்தாலும் சரி, கட்டை விரல்ல நீங்க எந்த மோதிரம் அணிந்தாலும், வெள்ளியோ தாமிரமோ காப்பரோ தங்கமோ வைரமோ எந்த மோதிரம் அது அணிஞ்சாலும் அந்த மோதிரம் தீய சக்திகளை தன்னுள் ஈர்த்து கொண்டு நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஃபேஷன் நாகரிகம் அப்படிங்கிற பெயர்ல கட்டை விரல்ல மோதிரம் அப்படின்றத அணியாதீங்க. நாம கட்டை விரல் அப்படின்றத எப்போ நாம அதுக்கு ஒரு கட்டு போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய காலம் முடியும் போதுதான். காலம் முடியும் போது கால்களில் கட்டை விரலை இணைச்சு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் நாம கட்டை விரல் அப்படின்றது கட்டப்பட வேண்டும். கைகளாகட்டும் கால்களாகட்டும் நம்மளுடைய உயிர் பிரிந்து நாம இந்த பூ உலகை விட்டு பிரியும் போது அந்த கைகள் விரல்கள் கட்டப்படும். அதற்கு முன் நாம அந்த விரல்கள்ல எந்த ஒரு அணிகளையும் அணியக்கூடாது, சரிங்களா. அதே மாதிரி இந்த காப்புகள் போடுறோம் பார்த்தீங்களா, பசங்களுக்காக நான் சொல்றேன், இந்த ஆண் குழந்தைகள் போடுறீங்க பார்த்தீங்களா இந்த காப்புகள், அது தங்கம் வெள்ளி காப்பர் இப்படி போடுறீங்க, அது வேற. அது இல்லாமல் இந்த டயர் மாதிரிலாம் போடுறீங்க இல்லையா, இந்த டயர் மாதிரி போடுறது அப்படின்றதும் கூட இந்த கட்டை விரல்ல நாம எப்படி ஒரு மோதிரத்தை போடும்போது அந்த மோதிரம் தேவையில்லாத சக்திகளை தன்னுள் வாங்கி நம்முள் செலுத்தும் தன்மை கொண்டதோ அதே மாதிரி நீங்க இந்த டயரு எதேதோ போடுறீங்க, கம்பிங்க மாதிரிலாம் போடுறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு தீய சக்திகளை உங்களுக்குள்ள கடத்தி போகும், உங்களுக்குள்ள செலுத்தும் அது. அதனால இந்த பசங்க வந்து இந்த தங்க காப்பு போடுறது, வெள்ளி காப்பு போடுறது, தாமிரத்துல போடுறது அது போடுங்க, தப்பு கிடையாது. அது இல்லாமல் காப்பு கயிறுகள் கட்டுங்க, தப்பு கிடையாது. அதையும் தாண்டி இந்த டயர்ல எல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கு ரப்பர் இதெல்லாம் போடுறீங்கல்ல, அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு போகும். நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்களுக்கு குடும்பத்துல உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உதவி, உங்களுடைய தோல் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவை, உங்களுடைய முழு ஆதரவும் முழு அரவணைப்பும் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவை. நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத ரப்பர் பிளாஸ்டிக் இந்த மாதிரியான விஷயங்களை மெட்டல் இதெல்லாம் வந்து நீங்க போடும்போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது குறையும். அதனால தேவையில்லாத விஷயங்களை கைகள்ல அணியறத தவிர்த்துருங்க, சரிங்களா. தங்கத்துல போடலாம், வெள்ளியில போடலாம், காப்பர்ல போடலாம், அது உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனா இந்த ரப்பர் பிளாஸ்டிக் தேவையில்லாத கம்பிகள் இதெல்லாம் போடாதீங்க, சரிங்களா. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.